நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ கவுன்சிலிங்க்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். டிப்ளமோ நர்சிங்கான கவுன்சிலிங் இன்றைக்கி 15, நாளைக்கு 16, இது ரெண்டு நாளைக்குமே வந்து ஆன்லைனில் நடந்துகிட்ருக்கு. யார் யாரெல்லாம் அப்ளை பண்ண வேண்டியிருக்கோ அவங்களெல்லாம் போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகே, அதுக்கான வெப்சைட்டுக்கு நம்ம இப்போ எப்படி போகலான்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய சிவசங்கரி இன்ஃபோன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நீங்கள் அதை எப்படி அப்ளை பண்ணிட்டு பார்க்கலாம். முதல்ல கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் பேஜில் போயிட்டு டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா அப்போ ஒரு பேஜுக்கு போகுது. அந்த பேஜில் போயிட்டு இங்கே ஃபஸ்ட் எடுத்துலேயும் பார்த்தீங்கன்னா டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் ஒரு லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ சைடில் நோட்டிஃபிகேஷன் போயிட்டு இருக்கு பாருங்கள், அதில் போயிட்டு வியூ வால் கொடுங்க. விவால் கொடுத்துருந்தீங்கன்னா அதில் ஏற்கனவே வந்து அவங்க நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். டென்டேட்டிவ் கவுன்சிலிங் டேட் ஃபார் ஷெடியூல் ஃபார் டிப்ளமோ இன் நர்சிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒகேஷன் குரூப்புக்கெல்லாம் டைம் 11ஆம் தேதியோடு முடிஞ்சு போச்சு. இப்போ சயின்ஸ் குரூப்புக்கான டைம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான கவுன்சிலிங் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட்டு அந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து என்னைக்குள்ளார ஃபில்அப் பண்ணணும்னா 15லிருந்து 17 ஃபில்அப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, நான் 16 சொல்லிட்டேன். இன்றைக்கி ப்ராசஸ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் டைம் ஃப்ரம் 15/10/2022 10 AM முதல் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 17/10/2022 5 மணிக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிடணும். இதை நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபைனல் ரிசல்ட் வந்து எப்போ கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணதுக்கான ஃபைனல் ரிசல்ட் வந்து ஃபஸ்ட்டு அலாட்மெண்ட் வந்து 18/10/2022 கொடுக்குறாங்க. இதுக்கான டவுன்லோட் ஆஃப் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் நீங்கள் அதுக்கான ஆர்டருமே வந்து பார்த்தீங்கன்னா 18/10 வந்து கொடுத்துட்றாங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங், இப்போ நீங்கள் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்ணுறதுக்கான டைமு 27/10/2022. ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் எந்த காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுவே அவங்க லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க. ஓகே, இதுக்கான ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 1லிருந்து 3833 ரேங்க் உள்ளார எடுத்தவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி அதுக்கு அப்ளை பண்ணுறோன்ட்டு பார்க்கலாம். இப்போ இந்த நம்ம லிஸ்ட்டு கொடுத்துருந்தோம் இல்லையா, இதில் இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு லிங்க் இருக்குது பாருங்கள், கிளிக் ஹியர் ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங் ஆஃப் டிப்ளமோ நர்சிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள். இது கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு இது ஒரு பேஜ் உங்களுக்கு இது மாதிரி வந்துடும். டிப்ளமோ இன் நர்சிங் கோர்ஸ் ரெஃபர் கவுன்சிலிங் ஷெடியூல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளிக் ஹியர் டு லாகின் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து லாகின் ஐடி, இமெயில் ஐடி, அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். நீங்கள் உங்களுக்கான லாகின் ஐடி என்னவோ அந்த லாகின் ஐடி இல்லை அப்ளிகேஷன் நம்பர் இல்லை உங்களுடைய இமெயில் ஐடியை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளார. இப்போ நான் என்னுடைய லாகின் வந்து நான் கொடுத்துக்கிறேன் லாகின் ஐடியை. லாகின் ஐடி கொடுத்துறேன். நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டு. பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சைன் கொடுத்தோன்னா இப்போ நமக்கு பேஜ் வந்து லாகின் ஆகிடும். ரீசெட் யுவர் பாஸ்வேர்டு, நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ண சொல்லுது. இப்போ ரீசெட் பண்ணிக்கிறோம். ரீசெட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல மொபைல் நம்பர் வந்து என்ன மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்துருந்தீங்களோ அப்ளிகேஷனில் கொடுத்துருக்குற மொபைல் நம்பர் வந்து கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. இப்போ ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தோம்னா ஓடிபி வந்து ஜென்ரேட் ஆகிடும். இப்போ ஓடிபி வந்து உங்கள் ஃபோனுக்கு வந்திருக்கும். ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 லெட்டரில் வந்திருக்குது. அந்த 8 லெட்டரில் வந்திருக்கிற ஓடிபி வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நியூ பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க. நியூ பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சப்மிட் பாஸ்வேர்டு கொடுங்க. சப்மிட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கான பாஸ்வேர்டு சேஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. இப்போ மறுபடியும் லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ரீசெட் பண்ண பாஸ்வேர்டு வச்சு இப்போ சைன்இன் பண்ணிக்கிறோம். சைன் பண்ணிட்டுனா இப்போ உள்ளே லாகின் ஆகிடுச்சு. லாகின் ஆனோடனே இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா டோன்ட் ஷேர் யுவர் லாகின் ஐடி பாஸ்வேர்டு அண்ட் ஓடிபி டு எனி ஒன், உங்களுடைய உள்நுழைவு ஐடி கடவுச்சொல் மற்றும் குறுஞ்செய்தி யாருக்கும் பகிர வேண்டாம், க்ளோஸ் கொடுத்துக்கிறீங்க.
க்ளோஸ் கொடுத்துட்டோடனே இப்போ உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து காமிக்குது பாருங்கள். இதை போயிட்டு இப்போ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். அது மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் கிளிக் ஹியர் டு பே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை நீங்கள் ஃபஸ்ட்டு பே பண்ணால் தான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு காலேஜ் செலக்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை வந்து ஃபஸ்ட்டு பே பண்ணிடுறோம். இப்போ உங்களுக்கு அப்ரூவ் ஆகிட்டு இது மாதிரி வந்து ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஒன்று வரும். இந்த பேஜ் வந்தோடனே நீங்கள் இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பேமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் நான் வந்து கிளிக் ஹியர் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள். இந்த ஆப்ஷனை மறுபடியும் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் லாகின் பண்ணி பார்க்குறேன். பாஸ்வேர்டு நம்ம சேஞ்ச் பண்ண பாஸ்வேர்டை இப்போ கொடுத்துக்குறோம். இப்போ முன்ன வந்து நமக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இப்போ சாய்ஸ் ஃபில்லிங்க்கு வந்து இப்போ நம்ம போயிடுறோம். இப்போ முன்னே வந்து நமக்கு பேமெண்ட் கட்ட சொல்லி காமிச்சது, இப்போ வந்து விருப்ப இடங்களை தேர்வு செய்யன்னு காமிக்குது. விருப்ப இடங்களை தேர்வு செய்கிறதுக்கு அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிக்கிட்டோம்னா இப்போ கீழே வந்து ஒரு செக் பாக்ஸ் காமிக்குது பாருங்கள், இதை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான காலேஜஸ் எல்லாமே காமிக்குது. ஓவரால் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா காலேஜஸுமே வரும், எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே வரும். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் போயிட்டு எங்கே சூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. முதல்ல உங்களுக்கு என்ன டிஸ்ட்ரிக்ட் வேணுமோ அந்த டிஸ்ட்ரிக்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து கேட்டகரி கேட்குறாங்க, என்ன கேட்டகரினா கவர்மெண்ட் அப்படின்றது கொடுத்துங்க, இல்லை ஆல் காலேஜஸ்ன்னு சொல்லிட்டு கொடுக்குறதாலும் கொடுத்துக்கோங்க. இப்போ கடலூரில் செலக்ட் பண்ணிட்டோம்னா டிப்ளமோ இன் நர்சிங் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கடலூர், கடலூர் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் கடலூர்னு சொல்லிட்டு காமிக்குது. இது உங்களுக்கு ரெண்டு வேணுமா, ரெண்டுமே வந்து ஆட் கொடுத்துக்கோங்க. டிப்ளமோ இன் நர்சிங் சயின்ஸ் கவர்மெண்ட் கடலூர் மெடிக்கல் காலேஜ் கடலூர், அடுத்தது கடலூர் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் கடலூர் காமிக்குது. ரெண்டுத்துக்கு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு வேறு டிஸ்ட்ரிக்ட் ஏதாவது வேணும்னா அடுத்த டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு விழுப்புரம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டிஸ்ட்ரிக் நீங்கள் என்ன போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டாக கூட பார்த்து செலக்ட். கிட்டத்தட்ட உங்களுக்கு தேவையான காலேஜை முதல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான காலேஜெல்லாம் முதல்ல செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ கடைசியாக அதுக்கப்புறம் வேறு ஏதாவது காலேஜஸ் இருந்தனா எல்லா காலேஜையுமே செலக்ட் பண்ணி போட்டுருங்க. நாங்கள் எல்லா காலேஜுமே செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது நெக்ஸ்ட்டு கேட்குது. இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த செலக்ட் பண்ண காலேஜ் லிஸ்ட் எல்லாமே காமிக்கும். இப்போ எந்தெந்த காலேஜெலாம் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்றதை அந்த லிஸ்ட்டு காமிக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த காலேஜ் செலக்ட் பண்ணீங்க, செகண்ட் எந்த காலேஜ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸு, தேர்ட் ப்ரிஃபரன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே காமிக்குது. இப்போ இது எல்லாமே காமிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை வெரிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் நீங்கள் இந்த என்னென்ன காலேஜ் எல்லாம் சூஸ் பண்ணிங்களோ அந்த காலேஜ் எல்லாமே உங்களுக்கு டவுன்லோட் மை சாய்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லிஸ்ட்டு நீங்கள் என்னென்ன காலேஜஸ் செலக்ட் பண்ணிங்களோ அந்த லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். அப்போ அடுத்தது மறுபடியும் நெக்ஸ்ட்னு கொடுத்துக்கோங்க. இதில் பல கல்லூரிகளை எனது விருப்பங்களாக சேர்க்க முடியும் என்பதை நான் அறிவேன், இருப்பினும் எனது கல்லூரி விருப்பங்களில் ஏதேனும் ஒன்றில் மட்டுமே படிக்க நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. டெக்ளரேஷனுக்கு கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ மொத்த கல்லூரிகள் 25, தேர்வு செய்யப்பட்ட கல்லூரிகள் 23, மொத்த கல்லூரிகள் 0, தேர்வு செய்யப்பட்ட கல்லூரிகள் 0 இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், அந்த ஓடிபி வந்து இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 6-digit ஓடிபி இப்போ உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்களா லாக் மை சாய்ஸஸ் சொல்கிறதுக்கு. இப்போ நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப உங்களால் அந்த காலேஜை வந்து எடிட் பண்ண முடியாது. இப்போ லாக் மை சாய்ஸஸ் கொடுத்துக்கிறேன், எனக்கு இந்த காலேஜே போதும் நான் சூஸ் பண்ணது. மறுபடியும் ஐ டெக்ளேர் தட் திஸ் இஸ் மை ஃபைனல் சாய்ஸ் லிஸ்ட்டு அண்ட் ஐ ஆம் அவேர் தட் ஆஃப்டர் சப்மிட்டிங் ஐ குட் நாட் பி சேஞ்ச் மை சாய்ஸ் லிஸ்ட்டு. நீங்கள் சேஸ் அதாவது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ சப்மிட்டுக்கு எஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களால் மறுபடியும் போய்ட்டு எந்த காலேஜஸையும் மறுபடியும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நான் இதுவே ஃபைனல் பண்ணி எஸ் கொடுத்துக்கிறேன்.
எஸ் கொடுத்துருனா இப்போ எனக்கு உங்கள் உள்நுழைவு ஐடி மற்றும் கடவுச்சொல் யாருக்கும் பகிர வேண்டாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான ரிசல்ட் டேட்டு 18/10/2022 ரிசல்ட் டேட் வரும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. நீங்கள் இந்த டவுன்லோட் சாய்ஸ் மை லாக் அப்படின்னு சொல்லிட்டு வருது பாருங்கள், உங்களுடைய சார்ஜ் எல்லாமே நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் 18/10/2022 அன்றைக்கி காலையில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும் எந்த காலேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.